வணக்கம், என் பெயர் மோசஸ். நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்வது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் தயார் நிலையில் இருப்போமாக. உங்கள் கையெடுக்க தொலைபேசியை ஓசையிட்ட நிலையிலோ இல்லை சுவிட்ச் ஆஃப் நிலையிலோ வைத்துக்கொள்ளவும். நீங்கள் தனி நபராக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருந்தால் உங்கள் ஹெட்ஃபோன்ஸை பயன்படுத்துங்கள். வாருங்கள், நாம் சேர்ந்து இந்த தேவனை ஆராதிப்போம். இன்னும் ஒரு ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். We are very glad to meet you in another worship service. Let's worship God with this first song. இந்த முதல் பாடலை பாடி நாம் நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்போமாக. நம் தேவனுடைய அன்பு மாறாத அன்பு, காலைதோறும் புதிதான அன்பு, அவர் ஆராதிப்போமாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உம்மோடும் இருப்பாராக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் நீவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும். நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தைகள் லாவன. நம்முடைய தேவனாகி கத்தர் ஒருவரே கத்தர். உன் தேவனாகி கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். நாம் சேர்ந்து சொல்வோம், ஆமேன். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்களே எல்லாம் எங்கள் இருதயத்தில் பதிந்தருளும்படி வேண்டிக் கொள்கிறோம்.
நாம் நம்முடைய பாவ அறிக்கையை செய்ய தயாராகுவோமாக. இந்த வேளையிலே கூட நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருவோமாக. இந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுக்க இருப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்போமாக. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை இரட்சிக்கவும் பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசவும் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கவும் தமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்து இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனவே தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு எல்லாருடனும் அன்போடும் சமாதானத்தோடும் வாழ்வோம் என்ற உறுதியுடன் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் நமது பாவங்களை அறிக்கை இடுவோமாக. நாம் இந்த ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் மீறுதலினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மறித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க அனுகரித்தருளும். ஆமேன், ஆமேன். இந்த வேளை கூட நாம் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்முடைய ஆண்டவருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளை கூட நாம் நம்முடைய ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிப்போமாக. பாடல்கள் மூலமாய் நாம் அவரை பாடி ஆராதிப்போம். நம் பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்பட்டது, நம் தேவனை கொண்டாடுவோமாக. கீதங்கள் பாடி அவரை உயர்த்துவோமாக. நான் கொண்டாடுவேன் இந்த பாடல் பாடி. Thank you.
Yeah.
எல்லா துதிக்கு மேலானவர் நீரானவர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லையானவர். உம்மை ஆராதிக்க இந்த ஸ்லாகித்துக்காக நன்றி. எங்களை நீ பயன்படுத்துக்காக நன்றி. தொடர்ந்து உங்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்கள் ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை மூலமாக கூட ஆண்டவரின் நேரத்தில் பேசும் தேவனே, நன்றி தேவனே. உங்களுடைய அன்புக்காக நன்றி. இந்த வார்த்தையை கொண்டு வர உங்களுடைய தாசனை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டு. நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் என் ஜீவனில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் வசனங்கள் 1-3 வரையிலும், பின்பு வசனங்கள் 11-32 வரையிலும் வாசிக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 105. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடே சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது. வசனம் 11. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து, இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து,
உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாது இருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாயிருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். ஆமேன். இது தேவனுடைய வசனங்கள். நாம் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட நாம் ஜெபம் செய்வோமாக. பரமநிலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் ஹெவன்லி ஃபாதர், எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. Let the words of my mouth and the meditation of our heart be acceptable in your sight, O Lord, our strength and our Redeemer. In the name of the Father, the Son, and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த பகுதியை பார்க்கும் பொழுது இந்த பகுதியிலே இரண்டு வகையான குழுக்கள் இருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று கேட்கும்படியாய் இந்த 15 அதிகாரத்திலே அவர்கள் கூடி வருகிறார்கள். There were 2 groups of people who were gathered around Jesus that day in Luke 15 to hear about what he has to say. Now both groups needed God's forgiveness and love. இந்த இரண்டு குழுக்களும் இரண்டு வகையான ஜனங்களும் ஆண்டவருடைய மன்னிப்பும் அவருடைய அன்பையும் தேவைப்பட்டவர்களாய் இருந்தார்கள். But only one group realized it and sought to be reconciled with God. ஒரு குழு மட்டும் அதை புரிந்து ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படி அவர்கள் தேடி வந்தார்கள். லூகா 15:1. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். The tax collectors and the sinners came to hear Jesus. They wanted to come back to God, their father, like the younger brother in this story. இந்த பகுதியிலே இந்த ஊமையிலே சொல்லப்பட்ட அந்த இளைய மகன் அவன் எப்படி தன்னுடைய தகப்பனிடத்திலே வந்து சேர்ந்தானோ அவனுமாக அவர்களும் பிதாவாகிய தங்களுடைய தகப்பனிடத்திலே வந்து சேரும்படியாய் விரும்பினார்கள். Now the second group, though lost from the father, did not realize it, but were self-righteous and mean. இந்த இரண்டாம் குழுவானவர்கள் அவர்கள் துளைந்து போயிருந்தாலும் அவர்கள் தகப்பனிடத்தில் வரும்படியாய் விரும்பாதபடிக்கு அவர்களுடைய சுய நீதியிலையும் நீதியிலே அவர்கள் நின்று இழிவாக அவர்கள் நடக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். Now Jesus tells the parable in this chapter in response to the complaint from this group. இந்த குழுவினரில் இருந்து வரக்கூடிய அவர்களுடைய அந்த எதிர்ப்புக்கு அவர் மறு உத்தரவு கொடும்படியாய் இந்த ஓமையை சொல்லுகிறார். அப்பொழுது பரிசேயரும் வேத பாதகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார்களே என்றார்கள். லூகா 15:2. Verse 2 tells us that the Pharisees and the scribes grumbled because Jesus welcomed the sinners and accepted them by eating with them. In those days, the religious people will not eat with someone whom they thought was not God-fearing. தேவன் மேல் பயம் இல்லாதபடி பாவத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்று இந்த ஜனங்கள் கருதினார்கள். இந்த நீதிமான்கள் கருதினார்கள் என்றால் அவர்களோடு அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். Jesus tells this story to share about God's love for all people.
எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய அன்பை அவர் பகிர்ந்து கொள்ளும்படி இயேசு இந்த கதைகளை அவர் சொல்லுகிறார். God loves and values all people the same. எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் மதித்து நேசிக்கக்கூடியவராய் இருக்கிறார். There is no difference between the rich or the poor, the black or the white, or any other factors. ஆண்டவருக்கு முன்பாக பணக்காரனோ ஏழையோ அல்லது எந்த நிறமானவனோ என்று எந்த ஒரு வித்தியாசம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். For God, ஆண்டவருக்கு all have sinned and fallen short of the glory of God. Romans chapter 3 verse 23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் காண்கிறார். Many of us who are religious, who may be churchgoers, who follow Jesus, may not know or have not really experienced the amazing love of God. நாம் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கலாம், சபைக்கு போகக்கூடியவர்களாய் இருக்கலாம், இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாய் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அற்புதமான அன்பை அனுபவிக்காதபடி அறியாதபடி இருக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கலாம். The peace-bringing love of God. நமக்கு சமாதானம் கொண்டு வரக்கூடிய ஆண்டவருடைய அன்பு. The life-changing love of God. வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவனுடைய அன்பு. The soul and body healing love of God. நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் சுகப்படுத்தக்கூடிய தேவனுடைய அன்பு. Many of us have open wounds, physical, emotional and spiritually because we have not understood God's love for us. ஆண்டவருடைய அன்பை நாம் சரியாக புரிந்திராதபடியினால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே திறக்கக்கூடிய ஆறாத புண்கள் இருக்கக்கூடியவர்களாய் சரீரத்திலும் நம்முடைய மன ரீதியிலும் நம்முடைய ஆவி ரீதியிலும் இருக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். We are unable to receive God's healing in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய சுகத்தை பெற முடியாதபடிக்கு நாம் இருக்கிறோம். And because we understand God's love poorly, we also love God poorly. நாம் ஆண்டவருடைய அன்பை தவறுதினால் புரிந்து கொண்டதினால் நாம் ஆண்டவரையும் தவறுதலாய் நாம் நேசிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். Now this story tells us that the elder brother, like the younger brother, was very much lost from the father's love. தகப்பனுடைய அன்பில் இருந்து இளையவன் எப்படி தொலைந்து போயிருந்தானோ அவனுமாக மூத்தவனும் இருக்கிறான் என்று இந்த கதை நமக்கு சொல்லுகிறது. Now Jesus uses lost and found to describe the younger brother's state. அந்த இளைய மகனுடைய நிலைமையை இயேசு காணாமற் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான் என்று சொல்லி விவரிக்கிறார். Now these words describe to us a state of sin and a state of salvation, a state of redemption. இந்த வார்த்தைகள் நமக்கு பாவ நிலைமையை குறித்தும் விடுவிக்கப்பட்டு மீட்கப்பட்ட நிலைமையும் குறித்து சுட்டிக்காட்டுகின்றன. It is easy for all of us to understand that the younger brother was lost from the story. இந்த கதையில் இருந்து இந்த இளைய மகன் அவன் தொலைந்து போனவனாய் இருக்கிறான் என்று புரிந்து கொள்வதற்கு நமக்கு எளிதாய் இருக்கிறது. He decided to live a life of sin and wasted all his wealth. அவனுடைய ஆஸ்தி முழுவதையும் அவன் செலவு செய்து பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். But he repented of his sin. ஆனால் அவனுடைய பாவத்திலிருந்து அவன் மனம் திரும்பினான். He realized he was lost. அவன் தொலைந்து போனவனாய் இருக்கிறான் என்று அவன் உணர்ந்து கொண்டான். The elder brother had no idea that he was lost from the father's love. தகப்பனுடைய அன்பிலிருந்து தொலைந்து போயிருக்கிறான் என்று மூத்தவன் அறியாதபடி இருந்தான். Now how can we say that he was lost when he was living with the father? தன்னுடைய தகப்பனோடு அவன் ஜீவித்து கொண்டிருந்தும் அவன் எப்படி தொலைந்து போயிருக்கிறான் என்று நாம் சொல்ல முடியும்? How can we say he had sinned when the elder brother says that he has never disobeyed the father's command? தன்னுடைய தகப்பனுடைய கட்டளைகளை அவன் மறுத்ததே இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த மூத்தவன் எப்படி பாவம் செய்தான் என்று நாம் சொல்ல முடியும்? Now we need to see sin as Jesus sees it. பாவத்தை இயேசு எப்படி பார்க்கிறாரோ அவனுமாக நாம் பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும்.
See, for the Pharisees and the scribes, it was all about not breaking the laws of God. பரிசேயருக்கும் அங்க இருக்கக்கூடிய நியாயபாரருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களை உடைக்காமல் இருப்பதுதான் முக்கியமாய் இருந்தது. For them, one is saved by keeping the laws and the rights of and the rights. And the sadangacharangaliyum sattathittangaliyum kai koluvadinal oruvan rachikkapadugiran endru avargal nambikondirundargal. It is not entirely wrong. Adu mulumaiyai thavar endru nam solla mudiyadhu. In fact, they are right to keep the laws. Sattathittangalai kai koluvathu seriyana oru kaaryamai irukkirathu. But Jesus reveals to us in the story that why we keep the laws is more important. நாம் ஏன் இந்த சட்டதிட்டங்களை ஆண்டவருடைய கோட்பாடுகளை கை கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்று இயேசு இந்த கதையிலே நமக்கு விளக்குகிறார். So we ask our question, ask ourselves this question, இந்த கேள்விகளை நாம் நம்மை கேட்டுக்கொள்ளும் பொழுது, why do we follow Jesus? நாம் ஏன் இயேசுவை பின்பற்றுகிறோம்? Why do we deny ourselves and carry our cross? நாம் ஏன் நம்மை வெறுத்து நம்முடைய சிலுவையை சுமந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறோம்? Why do we come to church? Why do we come to serve in church? நாம் ஏன் சபையிலே வந்து ஊழியம் செய்யும்படியாய் வருகிறோம்? Why do we even come to church? நாம் ஏன் சபைக்கு வருகிறோம்? My friends, when we know why we do what we do, it will reveal the true spiritual condition of our heart. நம்முடைய இருதயத்தின் உண்மையான ஆவிக்குரிய நிலைமையை நாம் ஏன் நம்ம செய்யக்கூடிய காரியங்களை செய்கிறோம் என்று அது நமக்கு வெளிப்படுத்தும். It will reveal if we are in love of the Father or we are lost from it. அது நமக்கு நாம் பிதாவுடைய அன்பிலே இருக்கிறோமா அல்லது அதிலிருந்து துளைந்து போயிருக்கிறோமா என்று வெளிப்படுத்தும். The elder brother refused to go into the love feast of his father. தன்னுடைய தகப்பனுடைய அன்பின் விருந்திலே அவன் கலந்து கொள்ளாதபடிக்கு மூத்தவன் மறுத்தான். Why didn't he want to go in? அவன் ஏன் உள்ளே செல்லாதபடி இருந்தான்? 29th வசனம், the elder brother gives us the answer in verse 29. அவன் தகப்பனுக்கு பிரியோத்தரமாக, இதோ இத்தனை வருஷங்கள் காலமாய் நான் உனக்கு ஊழியம் செய்து ஒரு காலமும் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தேன். He said, but he answered his father, look, this many years I've served you and I have not disobeyed your command. Now the elder brother was lost not because he did not obey his father. தன்னுடைய தகப்பனுடைய கற்பனைகளை கீழ்ப்படியாத படியினால் அவன் தொலைந்து போகவில்லை. It was his pride in his righteousness. தன்னுடைய சுயநீதியின் நிமித்தம் இருந்த பெருமையினால் அவன் தொலைந்து போயிருந்தான். அவன் தன்னுடைய தகப்பனுடைய அன்பை அனுபவிக்காதபடி, அந்த அன்பின் விருந்தில் கலந்து கொள்ளாதபடி அவன் இருந்தான். It was his pride in his righteousness that kept him away from truly experiencing the love of his father, from entering into the feast of his father. The elder brother served and obeyed his father's every command because he wanted the father to be obligated to him. இந்த மூத்தவன் தன்னுடைய தகப்பனுடைய எல்லா காரியங்களையும் எல்லா கற்பனைகளையும் ஏன் கை கொண்டான் என்று பார்க்கும் பொழுது, அவனுடைய தகப்பன் அவனுக்கு கைமாறு செய்யும்படியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. The elder brother never served his father and obeyed his father to make his father's heart happy. தன்னுடைய தகப்பனுடைய இருதயம் மகிழும்படியாக, தன்னுடைய தகப்பன் சந்தோஷமாய் இருக்கும்படியாக அவன் அவனுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்யவில்லை. There was no real joy or enjoyment in doing what his father wanted. அவன் தகப்பன் கட்டளையிட்டதை செய்வதிலே அவனுக்கு எந்த ஒரு சந்தோஷமோ மகிழ்ச்சியோ இல்லை. It was about earning rewards and getting what he wanted. அவனுக்கு செயல் இந்த ஊழியம் செய்வது கீழ்ப்படிவது அவனுடைய தகப்பனிலிருந்து அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாயங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களுக்காக அவன் இதை செய்தான். It was about having
autonomy, my friends. Avan thannudaiya tan aachiyile irukkumbadiyai avan virumbinaan. It was about manipulating the father to give him what he wanted. Thannudaiya thagappane eppadiyavadhu yemaatri avan aasaipattadhai petrukolla vendum. He didn't really love his father. Moothavan thannudaiya thagappane unmaiyaga neesikkavillai. He wanted to be his own master. தன்னுடைய சொந்த அதிகாரியாய் அவன் இருக்க விரும்பினான். Now I want to remind all of us that the elder brother is representing the religious group. The mother குழுவாய் இருக்கக்கூடியவர்களை இந்த மூத்தவன் பிரதிபலிக்கிறான் என்று நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். In Jesus' times, it was the Pharisees. இயேசுவின் காலத்திலே அந்த நியாயபாரகர்களும் பரிசேயர்களுமாய் இருந்தார்கள். In our time, it could be us. நம்முடைய காலகட்டத்திலே இது நாமாய் இருக்கலாம். The believers of Jesus Christ, இயேசுவை நம்பக்கூடியவர்களாய் இருக்கலாம். The church goers that Jesus is talking about. ஆண்டவரை நம்பி சபைக்கு வரக்கூடியவர்களை குறித்து இயேசு பேசுகிறார். So we have to ask this question now in the kelvi ketka vendum. Why do we love God? Nam yen aandavare nesikkrom? Why do we obey God? Nam yen aandavarku keel padigrom? Why do we pray and read the Bible? Nam yen jebithu veda vasanathai vasikkrom? Why do we not live like the younger brother? And the ilayavan po nam yen nammudaiya vaalkaiyai nadathadapadi irukkrom? The younger brother sought autonomy by being rebellious against his father. And the ilayavan avanudaiya thagappanukku edirai seyalpattu thannaachiyai naadinaan. The elder brother sought autonomy by obedience and service. கீழ்ப்படிதல் மூலமாகவும் ஊழியத்தினாலும் இந்த மூத்தவன் அவன் தன்னாட்சியை நாடினான். So friends, are we seeking autonomy from God by our obedience and service? நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்வது மூலமாக நாம் தன்னாட்சியை பெறும்படியாய் விரும்புகிறோமா? This is what the Pharisees and the scribes did. வேதபாரர்களும் பரிசேயர்களும் இதைதான் அவர்கள் செய்தார்கள். So what are the signs that we might be like an elder brother? In the moothavan pol nam eppadi nam irukkakoodum endradhukku enna arigurigal nam therindukollalam. I want to give you four signs. Naan moonru arigurigalai ungalku kodukka naan virumbugiren. Firstly, the elder brother responded to the situation of joy with anger and resentment. Mudhalavadaga இந்த மூத்தவன் இந்த இந்த சந்தோஷமான சூழ்நிலையிலே அவன் கோபத்தோடும் கசப்போடும் அவன் பதில் கொடுத்தான். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிக்கு கோபத்துடன் பதில் அளிப்பது அல்லது கசப்புடன் பதில் அளிப்பது. He was so angry and bitter that he was even rude to his father. தன்னுடைய தகப்பனுக்கு மரியாதை செலுத்தாதபடிக்கு அவன் சினம் கொண்டான். One of the signs that we have an elder brother spirit is this. நமக்கு இவனமான ஒரு மூத்தவனுடைய ஆவி இருப்பதின் அறிகுறி என்னவென்றால், we get angry and bitter with God and others when things go well for other people. மற்றவர்களுக்கு அவர்கள் நினைத்தது விரும்பியது நடக்கும் பொழுது, அவர்கள் நன்றாய் இருக்கும் பொழுது, நாம் ஆண்டவர் மேலும் மற்றவர்கள் மேலும் கோபமும் கசப்பும் கொள்ளுவது. We become angry and bitter with God when we do not get what we wanted. நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்காத பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே கசப்போடும் கோபத்தோடும் இருக்கக்கூடியவர்களாய் இருக்கும் பொழுது. We ask, why is God unfair? ஆண்டவர் ஏன் இவனமாக செய்கிறார்? What did I do wrong? நான் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லக்கூடிய கேள்விகள். Now secondly, there is a sense of superiority. A sense of superiority. மேன்மையான ஒரு உணர்வு இருக்கக்கூடியது. What do I mean by that? When the younger son comes back, the father said, my son. But the elder brother said, this son of yours.
This is found in verse 24 and verse 30. இந்த 24ஆம் 30ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த இளைய மகன் வரும் பொழுது அந்த தகப்பன் சொல்லுகிறான், இவன் என் மகன் என்று. ஆனால் மூத்தவன் என்ன சொல்லுகிறான்? அந்த இளையவனை பார்த்து, இவன் உம்முடைய குமாரனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். The elder brother disowns his younger brother because he sees himself as superior. தன்னுடைய சகோதரனை மூத்தவன் கைவிடுகிறான், அவன் மறுதளிக்கிறான். ஏனென்றால் அவன் தன்னுடைய சகோதரனை விட உயரமாய் தன்னை பெரியவனாய் அவன் கருதினான். Now here he is so much better than the younger brother that it is okay for him to disown him because of his failures. தன்னுடைய சகோதரனுடைய குறைவுகளினால் அவனோடு மேன்மையாக இருப்பதினால் அவனை கைவிடலாம், அவனை மறுதித்து விடலாம் என்று இந்த மூத்தவன் நினைக்கிறான். My friends, elder brothers find their value and significance but what they do and who they are. மூத்த சகோதரர்கள் தங்களுடைய சொந்த மதிப்பை தகுதியையும் தங்களுடைய முக்கியத்துவத்தையும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களினால் அவர்கள் யாராய் இருக்கிறார்கள் என்ற நிமித்தத்தினால் அவர்கள் இதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். You know who I am in church? You know how long I've been in church? நான் சபையில் யார் என்று உனக்கு தெரியுமா? நான் இந்த சபையில் எவ்வளோ காலம் இருந்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? You know what I have done for this church? இந்த சபைக்காக நான் எவ்வளவு செய்திருக்கிறேன் தெரியுமா? You know how much I have sacrificed? இந்த சபைக்கு நான் எவ்வளவு கொடுத்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? Elder brothers forget that God loves them for who they really are. ஆண்டவர் அவர்களுடைய உண்மை நிலைமையிலே அவர்கள் நேசிக்கிறார் என்று மூத்தவர்கள் மறந்து விடுகிறார்கள். And what is that state? அது என்ன நிலைமை? Sinners saved by grace. கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவிகள். Now because of their high view, அவர்கள் மிகவும் ஒரு உயர்ந்தமான ஒரு கண்ணோக்கம் இருப்பதினால் they also struggle to forgive and to ask for forgiveness. அவர்கள் மன்னிப்பு கேட்பதற்கும் கஷ்டப்படுவார்கள். Now thirdly, He says he has slaved for his father. தன்னுடைய தகப்பனுக்காக அவன் அடிமை போல் அவன் ஊழியம் செய்தான் என்று சொல்லுகிறான். There is no joy in serving. சேவை செய்வதிலே மகிழ்ச்சி இல்லை. ஒரு அடிமை உணர்வு உள்ளவனாய் இருக்கிறான். Slaves are forced and without choice and they work out of fear. அடிமைகள் அவர்கள் எந்த ஒரு விருப்பமும் இல்லாதபடி ஊழியம் செய்யப்படும்படியாய் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் பயத்திலே ஊழியம் செய்கிறார்கள். How does that look like? அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? What if I don't come for prayer? What if I don't give for this project? What will people say? What will they think of me? What would the pastors think of me? What if I don't commit to anything or serving in church? What would pastors think of me? They do not work out of love for God and his people, but they work out of fear. ஆண்டவர் மேல் இருக்கக்கூடிய அன்பினாலும் அவர்களுடைய ஜனங்கள் மேல் இருக்கக்கூடிய அன்பினாலும் ஊழியம் செய்யாதபடி அவர் பயத்தினால் ஊழியம் செய்யக்கூடியவர்களாய் இருப்பார்கள். But sons, my friends, work because the father wills it. பிதா அவர் சித்தம் கொண்டதினால் மகன்கள், பிதாவை நேசிக்கக்கூடிய மகன்கள் அவர்கள் ஊழியம் செய்வார்கள். Now they take initiative, they can do the dirtiest jobs without even being asked. அவர்கள் சுயமாய் செய்யக்கூடியவர்களாய் இருப்பார்கள். மிகவும் தாழ்மையான வேலையை கூட யாரும் கேட்காத இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாய்
இருப்பார்கள். They resolve issues in the house because it is their father's house. தங்களுடைய தகப்பனுடைய வீடாய் இருப்பதினால் அதை அவர்கள் தானே பராமரிப்பார்கள். And the last sign I want to suggest to you is a lack of assurance of the father's love. The கடைசி அறிகுறி என்னவென்றால் ஆண்டவருடைய அன்பின் உத்தரவாதம் இல்லாதபடி இருப்பது. See, the elder brother said, you never threw me a party. You never gave me a young goat to celebrate with my friends. என் சகோதரரோடு நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலமும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவன் செய்கிறான். Elder brothers have not much joy serving and obeying God. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்வதிலே ஒரு சந்தோஷம் இராதபடி இருக்கக்கூடியவர்களாய் இந்த மூத்தவர்கள் இருக்கிறார்கள். Because they are trying to control the relationship with their good behavior. தங்களுடைய நல்நடக்கையினால் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவை அவர்கள் கையாளும்படியாய் முயற்சி செய்கிறார்கள். And they can never be sure if they have been good enough. இதனால் அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் ஒரு நல்ல மகனாய் இருக்கிறார்களா, ஒரு நல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. And they operate out of fear. Because they operate out of fear, they do not have a deep sense of God's love as sons. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்ற ஒரு ஆழ்ந்த உணர்வு இல்லாதபடி ஏன் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பயத்தினால் செயல்படக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். They are in constant need of others' affirmation. மற்றவர்களுடைய உற்சாகத்தை எப்பொழுதும் நாடக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். And when faced with criticism, they are devastated. அவர்களை குறித்து யாரோதையும் ஒரு குறை சொல்லிவிட்டால் அவர்கள் வீழ்ந்து போகக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். Their prayer life will be the clearest indicator because it will be dry. அவருடைய ஜப வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அதுதான் மிக தெள்ள தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அறிகுறியாய் இருக்கும். அது வறண்டு போனதாய் இருக்கும். Prayer may be a fulfilling of duties rather than awe, wonder and intimacy. ஒரு தேவையை, ஒரு காரியத்தை, ஒரு கடமையை செய்வது போல் ஜபம் இருக்குமே தவிர அந்த ஜபத்திலே ஆண்டவரை குறித்த ஒரு ஒரு அன்பு, ஒரு ஆச்சரியம், ஒரு ஒரு நெருங்கிய உணர்வு இராதபடி அது இருக்கும். Prayer might be a list of items to be prayed for. ஜெபம் ஒரு ஒரு அட்டவணை போல் ஒரு ஒரு காரியங்களை சொல்லக்கூடிய, ஒவ்வொரு காரியங்களையும் ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்குமே தவிர rather than a moment of experiencing the loving presence of God. ஆண்டவருடைய அன்பு நிறைந்த சமூகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையாய் இருக்காது. So my dear friends, we have to come back to the question and ask, why do you and I obey and love God our Father? பிதாவாகிய நம்முடைய தேவனுக்கு நாம் ஏன் கீழ்ப்படிந்து சேவை செய்கிறோம் என்று நாம் கேட்க வேண்டும். Jesus explains to us through this story that when we try to be our own saviors, we have already sinned. நாம் நம்முடைய சொந்த இரட்சகர்களாய் இருக்க முயலும் பொழுது, நாம் நம்முடைய சொந்த எஜமான்களாய் இருக்க முயலும் பொழுது நாம் பாவம் செய்து விடுகிறோம் என்று இயேசு நமக்கு சொல்கிறார். Obeying God in order to get him to do what we want is being like the older brother. ஆண்டவர் நாம் ஆசைப்பட்டதை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் மூத்தவனை போல் செயல்படுகிறோம். It is just as wrong as breaking all the commandments like the younger brother. And the ilayavan aandavarude katpanigalai udaithathu pol iduvum irukkirathu. Wanting God for what he can give rather than who he is to be lost. ஆண்டவர் எதை எனக்கு கொடுப்பார் என்று எதிர்பார்ப்போடு அவரோடு இருப்பது இதை பார்க்கிலும் ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று இருப்பது அதுதான் நாம் தொலைந்து போவாத இருக்கக்கூடிய நிலைமையாய் இருக்கிறது. மை ஃப்ரெண்ட்ஸ், ஆர் வி இன் த ஹவுஸ் ஆஃப் காட் அண்ட் யட் ஸ்பிரிச்சுவலி லாஸ்? நாம் ஆண்டவருடைய வீட்டிலே இருந்தும் நாம் ஆவிக்குரிய ரீதியிலே தொலைந்து போய் நாம் இருக்கிறோமா?
Now I've described four signs that may help us on our journey with God. நாம் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய இந்த பயணத்திலே நாலு அறிகுறிகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். Anger and bitterness in moments of joy. நாம் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையிலே கோபமும் கசப்பும் இருக்கக்கூடியது. A sense of superiority. மற்றவர்களை பார்க்கிலும் ஒரு உயர்வான ஒரு எண்ணம். No joy in ministry, a slavish feeling. ஒரு அடிமை ஊழியத்திலே ஒரு அடிமைத்தனமான ஒரு உணர்வு, ஒரு கடமை உணர்வு. No assurance of the Father's love. ஆண்டவருடைய அன்பின் நிச்சயம் இல்லாதபடி இருப்பது. So the end of it, we have to ask, why do we love God? How is our relationship with God and His family? ஆண்டவருடைய குடும்பத்தோடும் ஆண்டவரோடும் நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? Let's take a moment to examine our heart and ask our heart, are we like a lost sinner who knows that we need God and we are pursuing God because of that relationship, because of God's love? நாம் ஒரு தொலைந்து போன பாவியாய் இருக்கிறோம் என்ற உணர்விலே அறிவிலே நாம் ஆண்டவரை தொடர்ந்து செல்கிறோமா? அவருடைய அன்பின் நிமித்தமாக என்னை மன்னித்தார் என்ற அந்த உணர்வினால் நாம் ஆண்டவரை பின்பற்றி செல்கிறோமா? அல்லது நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் நீதிமான் என்ற ஒரு உணர்வினால், ஒரு உயர்ந்த எண்ணத்தினால் நாம் ஆண்டவர் எனக்கு நன்மையானவைகளை செய்வார் என்று அவரை பின்தொடர்கிறோமா? Oh, because we are saved and we are now righteous, therefore I do things for God, I obey God because God is obligated to give me the blessings. My friends, only we can answer our heart. நாம் ஒருவர் மட்டுமே நம்முடைய இருதயத்திற்கு பதில் சொல்ல முடியும். I invite you in this Lenten season, in the லந்து காலங்களிலே நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து படி இருக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Let's look to God. நாம் ஜெபம் செய்வோமே. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே தொலைந்து போயிருக்கிறோம், எங்களுடைய அன்பிலே தொலைந்து போயிருக்கிறோம் என்று அறியாதபடியான இந்த மூத்த சகோதரனின் ஆவியிலே இருக்கக்கூடியவர்களாய் நாங்கள் இருந்தோம் என்றால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் நாங்கள் பாவிகளாய் இருந்தாலும் அதிகமாய் ஆழமாய் நேசிக்கக்கூடியவராய் இருக்கிறேன். Lord, forgive us, Lord, if unknowingly we are walking in the spirit of the older brother. But your word assures us that, Lord, you love sinners like us. So forgive us this day. எங்களை இந்த நாளிலே மன்னித்து ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. Fill us with your love, the assurance of your love. உம்முடைய அன்பின் நிச்சயத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் எது செய்ய தேவை இல்லை ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்து விட்டீர். You have done all that needs to be done for us, Lord. Help us to serve you with the love like you have for us. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் வழியாகவே நாங்களும் உம்மை நேசித்து ஊழியம் செய்ய எங்கள் கிருபை செய்தரலும். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. அமேன், அமேன். ஜெயம் பெற்றவர்களாக கடைசி பாடல் பாடுவோம். ஜெயம் கொடுக்கும். Bye.
கூட நம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் என்றும் உங்களோடு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். நாம் ஒன்றாக ஆராதித்தோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஆண்டவருக்கு கொடுப்பதும் ஒரு ஆராதனை. ஆண்டவருக்கு மனதார கொடுக்க உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுக்க மூன்று வழிகள் உள்ளன. முதலாவதாக, நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது ஏடிஎம் வழியாகவோ பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய மை சேவியர்ஸ் சர்ச் டிபிஎஸ் அக்கவுண்ட் நம்பர் 006014 6112, அதாவது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டிய எண் 006014 6112. இரண்டாவது வழி, பே நவ் என்ற சேவை மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். இணையம் அல்லது மொபைல் வங்கி மூலம் பே நவ் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து என் இரட்சகர் ஆலயத்திற்குரிய சிறப்பு எண்ணை தட்டச்சு செய்யவும். சிறப்பு எண் TC0873G. மூன்றாவதாக, காசோலை அதாவது செக் வழியாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மேல் விவரங்களுக்கு சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 6474-2823. நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களை அடுத்த ஆராதனையில் நாங்கள் சந்திக்கிறோம். வணக்கம்.